அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வெளியிட்ட வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இரண்டாயிரத்தி தேர்தலில் திமுக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்திருந்த நிலையில் அதனை நிறைவேற்றவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த திமுக என விமர்சனம் செய்திருக்கிறார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த திமுகவிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது எனவும் விமர்சித்திருக்கிறார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திமுக அரசு வாக்குறுதிகளை அளித்திருந்த நிலையில் அதை நிறைவேற்றவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த திமுகவிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது என்கிற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், எடப்பாடி பழனிசாமி திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு, என்ன விவரம்? அனந்தி, தமிழகத்துடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் கன்சி தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல கபட வேடம் புனைவதில் PhD பட்டம் பெற்றவர் திமுகவினர் என அனைத்து இந்திய அண்ணா அதிமுக மீது பாய்வது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். குறிப்பாக கடந்த 42 மாத கால அதிமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் அவதியுறுவது உள்ளங்கை நிலைக்கணி எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாய்ப்பு வைப்பது போல தற்போது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைவரும் அவர்களது கோரிக்கைகள் எதுவும் இந்த அரசால் நிறைவேற்றப்படாததால் வெளிப்படையாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அறிக்கை விட்டிருந்தாங்க. தற்போதைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அரசியல் ஊழியர் அரசு ஊழியர்கள் மீது கணிசம் ஒரு என்றால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை அளிக்க நாங்கள் தயார் என்று அரசு ஊழியர் சங்கத்தின் அறிக்கையை சுட்டிக்காட்டி அவர் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார். கடந்த 42 கால ஆட்சியில திமுக வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் கிட்டத்தட்ட 519 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக வந்து திமுக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்து வருவதாக அந்த அறிக்கையில வந்து அவர் சுட்டிக்காட்டிருக்கிறார். பிரதான எதிர்க்கட்சி என்பது ஒரு அரசு என்பது ஒரு நிழல் அரசை போன்றது. அதை சுட்டிக்காட்டும் குறைகளை நேர்மையான ஆட்சியாளர்களாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு தங்களினுடைய செயல்பாடுகளை திருத்திக் கொள்வார்கள் என்றும் நேர்மையற்ற முறையில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த இந்த திமுகவிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது, இனியும் உண்மை நிலைகளை உணராமல் இதே செயல்பட வேண்டும் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திமுக அரசை கண்டித்து இந்த திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என வேண்டும் என இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆனந்தி, திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானகுமார்.